அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, லக்னம் இந்த அமைப்பை மட்டும் ஒருபொழுதும் பெறவே கூடாது. ஒரு ஜாதகத்தில் 1008 நல்ல யோக பலன்கள் இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களால் அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களும் கிடைக்காமல் போகிறது. என்ன யோகம் இருக்கட்டும், 10க்கும் மேற்பட்ட யோகமாக இருக்கட்டும், கிரகங்கள் ஆட்சியாக இருக்கட்டும், உச்சமாக இருக்கட்டும், என்ன விதமான நல்ல பலன்களை ஜாதகத்தில் இருந்தாலும் லக்னம் மட்டும் இந்த குறிப்பிட்ட அமைப்பை பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் படும்பாடு திண்டாட்டமாகத்தான் இருக்கும். இதை யாரும் மறுக்கவும் முடியாது, ஒத்தி போடவும் முடியாது, தள்ளி போடவும் முடியாது, வந்தால் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போது லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜாதகருடைய எண்ணம், தோற்றம், சிந்தனை, செயல், அவருக்கு அனுபவிக்க போக அனைத்து விஷயங்களும் குறிப்பது லக்னம்தான். அப்போ அந்த லக்னம் வந்து எப்பொழுதுமே பாதிக்கப்படாமல் இருக்கணும். லக்னத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பு என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 8 அதிபதியோடைய தொடர்பு ஒருபொழுதும் வரவே கூடாது. அப்படி வந்துவிட்டால் பல போராட்டங்கள், செயல்பாடுகள், இதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமாகும். 8 இடம் அப்படிங்கிறது வம்பு, வழக்கு, அவமானம், இதை குறிக்கக்கூடிய விஷயம். அப்போது லக்னம் பாவம் அப்படிங்கிறது 8 இடத்தோட தொடர்பை எந்த வகையிலாவது பெற்றுவிட்டால் அந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டம் முழுவதும் திண்டாட்டம், துன்பங்கள், தொல்லைகள் தான் இருக்கும். இதுதான் வந்து உண்மை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 வந்து லக்னத்தில் இருக்கக்கூடாது, அல்லது வந்து லக்னம் வாங்கின சாரம் வந்து 8 சாரமாக இருக்கக்கூடாது, அல்லது லக்னாதிபதி போய் 8 இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக எந்த அமைப்பில் நீங்கள் எப்படி சுற்றி எந்த பக்கம் வந்து பார்த்தாலும் சரி, லக்னத்துக்கும் 8 ஒரு பொழுதும் தொடர்பு வரக்கூடாது. அப்படி வந்துட்டால் அந்த 8 தசாபுத்தி காலகட்டத்தில் மிக கடுமையான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறதான் உண்மை. சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். 1-2 இப்படி தான் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. லக்னம் வந்து கெட்டு போகாமல் ஒரு ஜாதகத்தில், குறிப்பாக 8 தொடர்பு பெறாமல் இருந்தாலே அந்த ஜாதகம் யோக அமைப்பே இல்லாமல் இருந்தால் கூட பொழைச்சிக்கும். என்ன தான் யோக அமைப்பு இருந்து லக்னம் மட்டும் 8 தொடர்பு பெற்று விட்டால் பயங்கரமான சொல்ல ஒன்றா துயரங்களை ஆள்படுவார் அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை. ஸோ எந்த லக்னமும் ஒருபொழுதும் 8 தொடர்பை மட்டும் பெறவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.